நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது மாஸ் ரியாக்ஷன் சேனல். நம்ம மாஸ் ரியாக்ஷன் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாஸ்மின் ஜாஸ்மின் இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த படத்தோட மோஷன் போஸ்டருக்கு வந்து என்னோடய பழைய சேனலில் நான் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருந்தேன். பழைய சேனல், அது ஒரு பழைய கதை, அதை பற்றி பேச வேணாம். எப்படியோ அந்த மோஷன் போஸ்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வருஷமாவது இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம், எனக்கு தெளிவாக தெரியல. ஆனால் அந்த மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது ஒரு பேய் படம் மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜெகதீசன், மியூசிக் வந்து சத்யா, நிறையா புதுமுகங்கள்லாம் சேர்ந்து அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க ட்ரெய்லர் பார்க்கலாம். I'm Jasmine, 23 years old. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஜாஸ்மின், ஜாஸ்மின், ப்ளீஸ் 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 ஜாஸ்மின், எனக்கு நான் தெரியாமல் பேசிட்டேன் ஜாஸ்மின். ஐம் வெரி 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 சாரி. சாரின்ற வேர்டு கூட இனிமேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு தாய் மாமா இருக்கான். எவன் கூட காஃபி ஷாப்ல பார்க்குறேன், பீச்சில் பார்க்குறேன், எவன் கூட எங்க கீழே போறேன், என் கூட மட்டும் வெளியே வர மாட்டியா? நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அங்க இருக்கிற எம்பி மணக்குது. உங்க பேரு என் போன்ல இருக்கிறதுனால என் போனே மணக்குது ஜாஸ்மின். கள்ளக்காதல் ஒரு வார்த்தையே கிடையாது, எல்லாமே காதல் தான். காஃபி டே, காஃபி பிடிக்கும். சிறப்பால் அடிக்க பிடிக்கும். படிச்சு வேலைக்கு போற பொண்ணுங்களுக்கு நாலு கொம்பு இருக்கு பாரு, எங்களுக்கு அந்த கொம்பு உடஞ்சு போச்சு. திடீர்னு யாரையாவது பார்த்து மனசு மாறி போற இந்த ஜாஸ்மின் மேட்டர்ல நீங்க கண்ணாடிய குத்துற காக்கா மாதிரி ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆங்கில இல்ல ஐமாஸ் தியேட்டர்ல என்ன படம் ஓடுது பாரு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன், ஞாபகம் வச்சிருக்கியா? நேற்று உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், நல்லா இருந்ததா? இல்ல, மத்த லவர்ஸ் மாதிரி பழகி பார்க்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் சார், எனக்கு ஒரு ஜாப் வேணும் சார். போட வாசம் பூவுக்கு தெரியாது பஞ்சம், அவன மாதிரியே பழசா இருக்கு. ஏதாவது சொல்லு ஜாஸ்மின். நீயும் வேண்டாம், உன் மயிரும் லவ்வும் வேண்டாம். ஒருத்தன் லவ் பண்ணுன்னு சொல்றான், ஒருத்தன் கல்யாணம் பண்ணுன்னு சொல்றான், இன்னொருத்தன் படுக்கவான்னு சொல்றான். நான் என்ன பாஞ்சாலியா மூஞ்சாலியா? மூணு பேரோட குடும்பம் நடத்துறதுக்கு எஸ் ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. நான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன், மோஷன் போஸ்டர் பார்த்தேன். பேய் படம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் இப்போ ட்ரெய்லரை பார்த்தா சுத்தமாக ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து இந்த பேய் கத்துற மாதிரி வந்து ஒரு சீன் மட்டும் வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை அதுதான் உண்மையா, இல்லை சும்மா அது படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கோசரம் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா, ஒன்றுமே புரியல. ஆனால் இதில் இந்த மாதிரி இருக்குது, அதாவது கடைசியில் பேய் பிடிச்சா கத்துற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்களே, எது உண்மைன்னு தெரில. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக இருக்கணும்னு தோணுது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மூணு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு வரட்டாங்க அப்படின்னும் போது இது பக்கா கமர்ஷியல் ஆங்கிள் மூவி மட்டுமே தான். சீரியஸான ஜானர்லலாம் இதை கொண்டாட முடியாது. அதனால் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும். அதாவது பக்காவாக ஒரு ஃப்ளாப் ஆகிறதுக்கு தேவையான ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே போடுற மாதிரியான ஒரு படம் தான் இது. இதை சீரியஸாக பேயை வேற உள்ளே கொண்டாடணும் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக தான் ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். ஏன்னா வந்து அந்த பொண்ணை ஜாஸ்மின் நான் சொல்கிறேன், அந்த பொண்ணை விரட்டுற மூணு பேரும் பார்த்தீங்கன்னா பக்கா காமெடி பீஸ் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க யாரும் பார்த்தாலும் அப்படிலாம் சீரியஸாக தரல. அதாவது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பயங்கரமாக கொலை பண்ணி அந்த பொண்ணு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோசரம் பேயாக மாறுறது, அந்த மாதிரி அவங்க மூஞ்ச பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. அதனால தான் சொல்கிறேன் இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியம் அப்படின்னு. எந்த மாதிரி இருக்கணும் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக அவசரம், எட்டு தோட்டாக்கள், ரீசெண்டாக ரிலீஸ் ஆன, அது மிக மிக அவசரமும் ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிடுச்சு, கைதி, இந்த மாதிரி வந்து இருக்கணும். ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவியாக தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மோஷன் போஸ்டர் இதையும் வச்சு நம்மளை ரொம்ப வேற கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆர்வமாகுது, பார்ப்போம்.